எனக்கு முதல் முதலாக அறிமுகமான போலீஸ் அதிகாரி, உங்களிடம் பணிபுரிந்த உண்மையான ஊழியன், அமெரிக்க மக்களின் மனதை கவர்ந்த மாபெரும் கலைஞர். இவனை கைது செய்து கொண்டாந்திருக்கேன். இல்ல இல்ல, கட்டி கொண்டாந்திருக்கேன். பாக்கர், இவனால எனக்கு என்ன லாபம்? இவன் எது கூட்டிட்டு இருந்த என்னுடைய குறிப்புகள் அடங்கிய காகிதங்க? அந்த கடைசி கேள்விய இவனை கேளுங்க. அந்த காகிதம் பத்திரமா தான் இருக்கு. அதை எங்கிட்ட கொடு, உடனே கொடு. பிரபு, உனக்கு $1000 இல்ல $10,000 பரிசா கொடுக்குறேன். பண்ணிக்க. நீங்க விரும்பி கேட்கிற அந்த விலை மதிப்புள்ள காகிதம் இப்ப ராதா கிட்ட இருக்கு. ராதா கிட்டயா? எங்க அவ? எனக்கு தெரியாது. ஓய், அவ உன்னோட தானே இருந்தா? அவங்க என்னோட இருந்ததும் உண்மைதான், இப்ப என் கூட இல்லைங்கிறதும் உண்மைதான். பாஸ்கர், என்ன இது குழப்பம்? இதுல எந்த குழப்பம் இல்ல ரஞ்சித். இவனை அடிச்சு உதச்சு பல வழிகள் உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. ராதா பத்தி எந்த விவரம் சொல்ல மறுக்கிறான்? நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறிட்டேங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த அயோக்கியன் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். ரஞ்சித், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இவனை அறக்குள்ள தள்ளி சித்திரவதை செஞ்சு ராதா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், என் ஆத்திரமும் தீரும், உங்க ஆசையும் நிறைவேறும். பாக்கர், நீ இவனை சித்திரவதை செய்தியோ இல்ல சிறுக சிறுக அடித்துக் கொள்வையோ என்ன செய்யோ எனக்கு தெரியாது. உனக்கு வேண்டியது பெண், எனக்கு வேண்டியது பேப்பர். கொண்டு வா. என்ன பாக்கர், அவ எல்லா உண்மையும் கிட்ட சொல்லிட்டானா? சொல்லிட்டான். துப்பறியும் போலீஸ் அதிகாரிங்கிற முறையில உன்னை பத்தி எல்லா உண்மைகளையும் கிட்ட சொல்லிட்டான். உன்ன என்ன பாக்கர் மரியாதை இல்லாம பேசுற? நான் கேட்க போற கேள்விகளுக்கு நீ சொல்ல போற பதில பொறுத்திருக்கு நான் உனக்கு கொடுக்க போற மரியாதை. பாஸ்கர் ரஞ்சித், உனக்கு ராஜேஸ்வரிய தெரியுமா தெரியாதா? ராஜேஸ்வரியா? யாரவ? அவளை எனக்கு எப்படி தெரியும்? ரஞ்சித், 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில நீ அவளை சந்திச்சியா இல்லையா? இல்ல, நிச்சயமா இல்ல. Don't move. I will kill your boss. Don't do anything to him. Thank you very much. உண்மைய சொல், அவ நகைகளை கொள்ளையடிச்சியா இல்லையா? நகைகளையா? நானா? நீ சொல்றது அத்தனையும் போய். ஆச வார்த்தை சொல்லி அவளை ஏமாத்தி அவளை கெடுத்தியா இல்லையா? இல்ல, இல்லவே இல்ல. அந்த பொண்ணை கெடுத்ததோட இல்லாம அவ கழுத்த நெரிச்சு கொலை செஞ்ச உண்டா இல்லையா? இல்ல பாஸ்கர், நான் ராஜேஸ்வரிங்கிற எந்த பெண்ணு என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்ல. சந்திச்ச, அவளை காதலிச்சுதான் நடிச்ச, அவ நகைகளை கொள்ளையடிச்ச, அவ கற்ப சூறையாடி அவளை கொலை செஞ்ச. மறுக்க முடியாத உண்மை. உன்னால கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த ராஜேஸ்வரி யார் தெரியுமா? தங்கடா, கூட பிறந்த என் தங்க. என் குடும்பத்துல நடந்த கொடூரமான, நினைச்சு நினைச்சு வேதனைப்படக்கூடிய சம்பவத்துக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்ச பிறகு மானமுள்ள எந்த மனுஷனும் பழி வாங்கத்தான் துடிப்பான். ஹலோ, ஐ எம் பிரபு ஹியர். ராதா, சீக்கிரமா ரஞ்சித்துக்கு போன் பண்ணு. நம்ம பிளான் பிரகாரம் நீ ரொம்ப நல்லா நடிச்சு அவனை நம்ப வைக்கணும். சீக்கிரம்
எப்படி என் தங்க தன் பெண்மையை உங்ககிட்ட பறி கொடுத்து கதறி கதறி செத்தாலோ அதே மாதிரி உன் தங்கையும் சாகணும். அத பார்த்து நீ துடிக்கணும். இந்த இடத்தை விட்டு ஓட முயற்சி செஞ்சாலும் வேணாமா தாமிழ ஜாக்கிரத. தேவையான அந்த விக்கிரகம் பற்றிய குறிப்புகள் உள்ள காகிதம் இப்ப எங்கிட்ட இருக்கு. அது உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கு. ஏன் நம்பிக்கை இல்லையா? முதல் வரிய சொல்றேன். ஃபிளாக் ஸ்டாஃப் சரிகா நீதா பாமா டாஷ் மதனி சசனி ததனி. மதனி சசனி ததனி. எஸ் யூ ஆர் கரெக்ட். வேலை சொல்லு. உங்களுக்கு அந்த பேப்பர் வேணும்னா உடனே நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு வரணும். Santa Monica Beach, Sea View Motel, room number 10. Guys, take him! Don't leave him out! Hands up! கமான் நாலாவது வரி 00 பிளஸ்
ரீகா மா பாதா நீசா பா மாகா ரீகா. எஸ் எழுதிட்டேன், கமான் மேற்கொண்டு சொல்லு. ஐம் சாரி, இதுக்கு மேல எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். எங்க அப்பா அந்த குறிப்புகளை எழுதி வச்சிருந்த பேப்பரை பிரபு எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அந்த பேப்பர் பிரபு கிட்டதான் இருக்கு. ராதா என்ன முட்டாளாக்க பாக்குறேன், உண்மை சொல்ல போறியா இல்லையா? நோ. ஹலோ, ஜான்சன் here. Can I talk to Ranjit? Yes, Johnson. I'm Ranjit here. Sir, Mr. Prabhu wants to talk to you. He says it's very urgent. Ask him to talk. ஹலோ, நான் ரஞ்சித் பேசுறேன். ரஞ்சித், அஞ்சாவது வரியை சொல்லட்டுமா? கணித தனித்த டேஷ் டேஷ் சவுத் மாகச மாதனி. பிரபு, நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ சரி செய்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே சீக்கிரம் உங்களுக்கு புரியத்தான் போகுது. பாஸ்கரோட காதலி ராதாவை எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். உங்ககிட்ட நான் அந்த காகிதத்தை கொடுத்துறேன். இன்னும் 20 நிமிஷத்துல நீங்க இங்க வரணும். மை காட். பிரபு, இது ராதா. நீ கேட்டபடி அவளை உங்ககிட்ட படிக்கிறேன். என்னுடைய காகிதத்தை, முக்கியமான குறிப்புகள் அடங்கிய பொக்கிஷத்தை என்கிட்ட கொடு. ப்ளீஸ் பிரபு, ப்ளீஸ். அவசரப்படாதீங்க பிரபு. என்ன வச்சு நீங்க என்ன நாடகம் நடத்த போறீங்க, அத விளக்கமா சொல்லுங்க. சொல்லத்தான் போறேன். என்னோட காதலிய அந்த பாஸ்கர் கடத்திட்டு போனா, அவனோட காதலியான நீ இப்ப என்கிட்ட திக்கி இருக்க. உன்ன வச்சே நான் அவனை பழிவாங்க போறேன். இதுதான் என் திட்டம். இருங்க, உங்க விவகாரத்தை நீங்க அப்புறம் நடத்திக்க, முதல்ல என்னோட காயத்தை கொடுங்க. ஹலோ, பாஸ்கர் பேசுறேன். பாஸ்கர் பேசுறான். பிரபு நீ பேசுறியா? ராதா நீ பேசுறியா? ரஞ்சித், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நான் சொல்றத கவனமா கேள். உன் தங்க ரேகாவை கொடுமைப்படுத்தி கொலை செய்ய நான் உன்ன போல வெறியனில்ல. இப்ப பிரபுவும் ராதாவும் உன்னுடைய இருப்பிடத்துல தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு வேண்டியதெல்லாம் ராதா தான். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு எந்த கெடுதியும் நான் செய்ய மாட்டேன். எல்லாரும் முதல்ல காரை விட்டு கீழே இறங்குங்க. ரஞ்சித், நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளு. உன் தங்க மேல உனக்கு பாசம் இருந்தா, பிரபு உன் காதலி உனக்கு திருப்பி கிடைக்கணும்னா, முதல்ல என் ராதாவை உள்ள அனுப்புங்க. ராதா மட்டும் தனியா உள்ள வரணும். எந்த காரணத்தை கொண்டு யாரும் உள்ள நுழைய முயற்சி பண்ணக்கூடாது. நான் சொல்றதுக்கு மாற நடக்க முயற்சி பண்ணா எல்லாம் விபரீதமா முடியும். இது என்னுடைய எச்சரிக்கை. பாஸ்கர், நாங்க ஒரு ராதா அனுப்ப தயாரா இருக்கோம். ராதா, இதுக்கு கீழே நேரா கதவு திறந்திருக்கும். அந்த வழியா தான் நீ உள்ள வர முடியும். நீங்க ரெண்டு பேரும் விரும்புறது உங்களுக்கு கிடைச்சு போச்சு. எனக்கு சேர வேண்டிய குறிப்ப என்கிட்ட கொடு. ஓ, மன்னிக்கணும் ரஞ்சித், அந்த குறிப்பு இருக்கிற காகிதம் என்கிட்ட இல்ல. ஆனா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். 9வது வரி பாஸ்கர் கிட்ட இருக்கு. சாகரி தானி மககம நேர்கோடு ரைட் டர்ன் பதனி தரிச புல் ஸ்டாப். ரஞ்சித், இது 9வது வரி. அந்த குறிப்பு காகிதம் எங்கிட்ட தான் இருக்கு. நீ மட்டும் தனியா வந்து என்ன சந்திச்சா நான் அந்த காகிதத்தை உங்ககிட்ட கொடுக்க தயார். Mr. Tom, I'm Ranjit here. My sister is kidnapped by Prabhu in a car. Instructor guys to separate her from him, even at the cost of Prabhu's life. Okay? Bhaskar, உனக்கு சேர வேண்டியது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். பிளீஸ், நீ கொடுத்த வாக்குப்படி எனக்கு சேர வேண்டியது உனக்கு சேர வேண்டியதா?
என்ன பேப்பர் அந்த குறிப்புகள் அடங்கிய காகிதம் சாரி அது என்கிட்ட இல்ல வாட் கடைசி அஞ்சு வரியை தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன் ஓகே அதையாவது சொல்லு நான் குறிச்சுக்கிறேன் சாரி முடியாது முடியாதா நீங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்க அயோக்கியங்க சூழ்ச்சிக்காரங்க ஆனா உன்ன மாதிரி ஒரு கொலைக்காரன் இல்ல அதான் ரஞ்சித் உனக்கு அந்த சிலை கிடைக்கணும்னா என்னோட நீ ஒத்துழைக்கணும் இதுவரைக்கும் ஒத்துழைச்சனே போதாதா போதாது நீ செஞ்ச பாவத்துக்கு எங்களுக்கு நிறைய அபராதம் செலுத்தணும் ரஞ்சித் பணத்து மேல பல லட்சக்கணக்கான சொத்து பேர்ல உனக்குள்ள ஆசைதான் எனக்கும் உண்டு பாஸ்கர் என்ன சொல்ற மூணு பேருமா சேர்ந்து சில போச்சிருக்கிற இடத்துக்கு போவோம் உன்கிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போவோம் பிறகு ஒவ்வொரு வரியா நான் சொல்றேன் அதை வச்சுக்கிட்டு சில போச்சிருக்கிற இடத்துக்கு போவோம் சில கிடைச்ச உடனே நம்முடைய பேரத்தை நமக்குள்ளேயே முடிச்சுக்குவோம் ஓகே மை ஃப்ரெண்ட் நாம ஃபிளாக் ஸ்டாஃப்ல இருந்து புறப்பட்டு வில்லியம் வேலி வழியா போயிட்டு இருக்கோமா இப்ப நாம கெனடி ஹில்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கெனடி ஹில்ஸ் தாண்ட உடனே ரைட்ல ஒரு ரோடு திரும்பும் ஆஃப்டர் கிராசிங் கெனடி ஹில்ஸ் டேக் எ டர்ன் ஆன் தி ரைட் ரோட் யூ வில் கம் அக்ராஸ் கார்சன் கிராண்ட் வில்லேஜ் இப்ப கிராண்ட் கேனியன் கிட்ட வந்துட்டோம் நம்ம யாராவது பிடிக்க வரணும்னா ஹெலிகாப்டர்ல வந்தா தான் பிடிக்க முடியும் இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு கேட்ச் us they have to come by helicopter only நம்மள யாராவது பிடிக்கணும்னா ஹெலிகாப்டர்ல வந்தா தான் பிடிக்க முடியும் இல்லையா All right guys follow my instructions take our helicopter Our boss is on his way to Grand Canyon. Officer, could you help me with an helicopter? It's urgent. Sure, when you need it. No, immediately. Then turn right. Ah, Indaranda. Come on, Bhaskar. Come on. Indaranda. Indaranda. என்னுடைய பொக்கிஷ் இந்த இடத்துல தான் இருக்கு. Come on, help me. Help me, Bhaskar. Help me. இது ஏன் பெட்டிதான் விக்கிரகம் கிடைச்சு போச்சு விக்கிரகம் கிடைச்சு போச்சு என்னுடைய விக்கிரகம் என்னுடைய விக்கிரகம் என்னுடைய விக்கிரகம்
இந்த சிலை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. எங்க குடுங்க, ஒரு தடவை பாத்துட்டு தரேன். ரொம்ப பலவா இருக்கும். ஜாக்கிரத, இந்த சிலையோட விலை பல கோடி. ரொம்ப ஜாக்கிரத. பயப்பட வேண்டாம், ஒரு சமமான தரையில் இல்லை. உன்னை நான் எப்படி வந்து காப்பாற்றேன்?
Okay, hands up, you're under arrest. On your knees. Congratulations, Mr. Pascal. Thank you. Thank you.